இன்னைக்கு நாம பார்க்க போறது பீக்கி பிளைண்டர்ஸ் டிவி சீரிஸ்ல சீசன் 1 கிளைமாக்ஸ். விறுவிறுப்பான ஏகப்பட்ட காட்சிகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனல். இந்த கதைகள் இதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் லைட்டா தட்டி விட்டுருங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பசங்க குஷியா இருக்கானுங்க. ஏன்னா இன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே இங்க இருந்து போயிட்டாரு. இது நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா கெட்ட விஷயமும் வந்துருது. முதலாளிக்கு இந்த மாதிரி நம்ம பசங்க அட் அ டைம்ல ரெண்டு கேங்கோடையும் டீல் போட்டிருக்கானுங்க. லீ கேங்ல ஒரு பொண்ணையே தான் தம்பி அவசியமே கடைசி சண்டை. இதுக்கப்புறம் நமக்கு எந்த பஞ்சாயத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பசங்க எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பில்டிங்க்கு போறாப்ல. ஒரு மொட்டையை பாக்குறாப்ல. நம்ம ஹீரோ வந்திருக்கிற இடம் ஒரு உபச்சார விடுது. எல்லா தொழிலும் நடக்குது, அந்த தொழிலும் நடக்குது. அந்த மொட்டை ஹீரோவை பார்த்ததுமே, யோ ஹீரோ, ஒரு முக்கியமான மேட்டர், அந்த இன்ச்சிருக்காப்ல இன்ஸ்பெக்டர், அவர் இப்போ இந்த விடுதல தான் இருக்காரு, என்ன ஏதாவது செய்யணும் பேசணும்னா போய் பேசலாம் அப்படின்னு அந்த மொட்டை சொல்ல, ஆஹா அருமையான மேட்டர் சொல்லியிருக்கேன்னு சொல்லி இந்த விடுதியில் இருக்கிற நம்ம இன்ச பாக்குறதுக்காக ஹீரோ போறாப்ல. என்ன பெருசு, இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? அதுவும் ஒரு போலீஸ் இப்படி பண்ணலாமா நடக்குது. கூப்பிட்டு வண்டியோட திரை விலகிறது.
தரைக்குள்ள இருந்து ஒரு துப்பாக்கி வெளியே வருது. உங்க வீட்டு எங்க வீட்டு துப்பாக்கி இல்லங்க, துப்பாக்கியோட சைஸே அத்தா தெண்டியா பெருசா இருக்கு. சும்மா டப 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 அடிச்சா சரியான மெஷின் கண்ணுங்க. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு புல்லட் வெளியே வருதுன்னு எண்ணி கூட பார்க்க முடியல. அந்த ரேஞ்சுக்கு டப் டப 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 டபனு போட்டு தள்ளுது. அடிக்கிறது யாருன்னு பாருங்க சாச்சா, நம்ம மணலம் பாதிக்கப்பட்ட மனுஷன் தான். எல்லா பேரையும் ஓட ஓட வரட்டிட்டு ஃப்ரெடிய காப்பாத்துறது இவர் தான். சோ மச்சான் எஸ்கேப், மச்சான கூட்டுக்கிட்டு செத்து போனதா எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த மணலம் பாதிக்கப்பட்டவர் டேனி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த பாருக்கு வராங்க. சரக்குத்தி கொடுக்குற தன்னோட ஆளை ஹீரோ பாக்குறாப்ல. அடுத்து நம்ம ஃபேமிலி எப்பயாவது ஒரு மீட்டிங் வச்சாங்கன்னா அந்த மீட்டிங் எல்லாம் நீயும் கண்டிப்பா ஏன் சார்பா வந்து கலந்துக்கணும், ஏன்னா இனிமே எங்களோட ஃபேமிலி கேங்ல நீயும் ஒருத்தி அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாம சொல்றாரு. என்ன இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க ரெடி அப்படின்னு சொல்ல வராரா, இல்ல லவ்வர்ஸாவே கடைசி வரைக்கும் இருந்துப்போம் என் ஃபேமிலி மீட்டிங்ல வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்ல வராரா, இல்ல இப்போ இந்த கேங்குக்கு கணக்கு பிள்ளையே அவதானே அதனால தொழிலின் பட்டின் பேர்ல அவளை கூப்பிடுறாரா அப்படிங்கறத கிளாரிட்டி இல்ல. ஆனா இப்ப நாங்க நேரா அந்த குதிரை பந்தயத்துக்கு தான் போறோம். மைதானத்தோட முதலாளிய போட்டு தள்ளிட்டு நாங்க தான் இந்த ஏரியால கெத்து அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு வர போறதா சொல்றான். இதெல்லாம் கேட்டு அவ சந்தோஷப்படுவா அப்படின்னு பார்த்தா, நீ போயிட்டு வரும்போது நான் இங்க இருப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை இந்த ஊரை விட்டு நான் போனாலும் போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. ஏன் ஏன் என்னாச்சு அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியத்தோட நம்ம ஹீரோ கேட்டா. அதுக்கு இவ, இல்ல உனக்கு தெரியாது, நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு நான் உனக்கு எப்பேற்பட்ட துரோகம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மூத்தவர் அங்க வந்துடுறாரு. இவ சொல்ல வந்ததை தெளிவா சொல்லாம நிப்பாட்டிடுறா. மூத்தவர் யாரோ ஒரு ஆளை கூட்டு வந்திருக்காப்ல, அவர் யாருன்னா நம்ம பசங்களுக்காக வேலை பார்க்கிற ஒரு ஸ்பை, ஒரு ஒற்றன் வேலை பார்த்துட்டு இருக்கானா. அந்த ஒற்றன் வந்து சொல்றான், நீங்க என்னமோ யாருக்கும் தெரியாம ரொம்ப சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்கணும் நினைக்கிறீங்க, ஆனா உங்க மேட்டர் புட்டுநட்டு எல்லாமே முதலாளிக்கு தெரியும். அவரு உங்களை போட்டு தள்ளுறதுக்காக ஆட்களை கூட்டிக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்கிறத சொல்ல ஹீரோவுக்கு இப்ப பயங்கர ஷாக்கு. எப்படி இந்த மேட்டர் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆறாப்ல மனுஷன். எப்படி நாம இன்னைக்கு அவங்க கூட போய் சண்டை செய்ய போறோங்கிற மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சது. தன்னோட ஃபேமிலியில இருக்கிற யாருமே சொல்ல வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டை போட போறதா சொல்லியிருப்பாப்ல நம்ம ஹீரோ. அப்புறம் விறுவிறுனு வந்து தன் தங்கச்சியை பார்த்து, இன்னைக்கு ஒரு பெரிய சண்டை வரப்போது, நீங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல, நீயும் உன் குழந்தைங்க இருந்து உடனே கிளம்புங்க அப்படின்னு தங்கச்சியை பார்த்து சொல்றாப்ல மனுஷன். அது மட்டும் இல்லாம அத்தகாரியிட்டையும் இந்த மாதிரி நம்மளோட பிளான் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பெரிய படையை கூட்டிட்டு முதலாளியன் டீம் வர்றாங்கன்னு சொல்ல அதை கேட்ட அத்தகாரி, டேய் தம்பி நீ பெரிய ஆளாச்சடா, எதுவா இருந்தாலும் ஒண்ணுக்கு பல தடவை நீ பிளான் பண்ணுவே இல்லையா, யோசிப்பே இல்லையா, எங்க கிட்டயே இன்னைக்கு தான் நீ சொன்ன, அப்புறம் எப்படி அவங்களுக்கு இந்த நியூஸ் போச்சு, எங்களுக்கு முன்னாடி இந்த பிளான பத்தி நீ யார்கிட்டயாவது சொன்னியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆமா, நீ ஒரு பார்ல சரக்குத்தி கொடுக்கற பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கல, அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னு விசாரிச்சா அப்படி கேட்டா, இந்த கேள்வி நம்ம ஹீரோவோட மரமண்டல ஏறவே இல்லை. அவனுக்கு இப்போ எப்படி வரப்போற அந்த முதலாளியன் டீம் சமாளிக்க போறோம் அப்படிங்கிற யோசனையிலேயே இருக்கான். ஆனா அத்தகாரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா இது அந்த சரக்குத்தி கொடுத்த பொண்ணு, நம்ம ஹீரோவோட ஆளுதான் இதை பண்ணிருக்கணும், அவ நமக்கு துரோகம் பண்ணிருக்கா அப்படிங்கறத அத்தகாரி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவளை மீட் பண்ணி பேசுறதுக்காக அத்தகாரி அந்த பாருக்கு போறாங்க. அதே சமயம் அவ இந்த ஊரையே காலி பண்ணி போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கா. இந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப எம்டியா இருக்கும், யாருமே இந்த கடையிலயோ இல்லையோ இங்க உட்காந்து சரக்கு அடிக்கல. காரணம் என்னன்னா இப்போ ரெண்டு பெரிய கேங்குக்கு நடுவுல இங்க சண்டை நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். அந்த சண்டையில தேவையே இல்லாம நடுவுல மாட்டிக்கிட்டு யாரும் சாக விரும்பல, அதனாலதான் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரல. நீ தான் என் தம்பிய லவ் பண்றேன்ற பேர்ல அவனுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கியா, அதை புரிஞ்சுக்கிற மனநிலைமையில அவன் இல்ல, ஆனா கண்டிப்பா நீ தான் அந்த துரோகத்தை பண்ணிருப்ப அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட முடிக்குள்ள இருந்து கொண்டைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பெரிய ஊசி எடுக்கிறாங்க. இந்த பைபிள் எல்லா பேருமே மேலதாங்க இந்த மாதிரி ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. பசங்க என்னடானா தொப்பிக்குள்ளேயே பிளேட வச்சிருக்காங்க, பொண்ணு என்னடானா தலைக்குள்ள இருந்து கொல்றதுக்கு அத்தா தண்டி பெரிய ஊசி எடுக்கிறா. ஆனா இந்த பொண்ணு ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல இல்லையா, அவ உடனே துப்பாக்கி எடுத்து நிட்டுறா. உண்மைதான், நீங்க நினைச்ச மாதிரியே நான் தான் அந்த துரோகி, நான் ஒரு போலீஸ்காரி, இப்ப நினைச்சா கூட நான் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும், அரெஸ்ட் பண்ணவா அப்படின்னு கேட்க அந்த பக்கம் அத்தை கொஞ்சம் கூட பயமே இல்லாம கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய போட்டுட்டு ரெண்டு பேரும் பேசுறாங்க. கொஞ்சம் பொறுமையா ரெண்டு பேரும் பேசினதுனால சில விஷயங்கள் தெரிய வருதுங்க. இவ ஒரு போலீஸ்காரியா இருந்தாலுமே நம்ம ஹீரோவை வேவு பாக்குறதுக்காக வந்திருந்தா கூட தான் மனசை ஹீரோ கிட்ட பறி கொடுத்துட்டா. அந்த உண்மை இப்ப நம்ம அத்தைக்கு தெரிய வருது. போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்ண வரும்போது இவ தான் ஆக்சுவலா காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போயிருந்தா இல்லையா, அந்த மேட்டர் எல்லாத்தையுமே அத்தைக்கு எடுத்து சொல்றா. அதையெல்லாம் பார்த்ததுமே கேட்டதுமே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, உங்களோட காதல் உண்மையிலேயே ஒரு நல்ல காதல் தான், என் மருமகனை காப்பாத்துறதுக்காக நீ முயற்சி பண்ணிருக்க அதுவும் எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிறேன், ஆனா இது எல்லாமே ஆரம்பிச்சது உங்ககிட்ட இருந்துதான். ஸ்டார்டிங்ல நீ அந்த போலீஸ்காரி வேலையை பார்த்தே இல்ல, கூட இருந்தே குளிபரிச்சே இல்ல, உன்னை பத்தி அறகுறையா என் மருமகனுக்கு தெரியும், அவன் மேபி உன்னை மன்னிச்சாலும் மன்னிச்சுப்பேன். ஹீரோக்காக கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே கூட உன்னை மன்னிச்சுக்கலாம், ஆனா நான் உன்னை மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன். நீ பண்ண அந்த தப்புனால எக்காரணத்தை கொண்டு உன்னை இந்த ரவுடி ஃபேமிலிக்குள்ள சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்லிடுறாங்க அத்தகாரி. ஏற்கனவே நீ இந்த ஊரை விட்டு ஓடி போற வேலையை தானே பார்த்த, கிளம்பிட்டு தானே இருந்த, கிளம்பு கிளம்பு ஊரை விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவளும் சரி எதுக்குடா வம்புன்னு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் பசங்க எல்லாத்தையும் கூப்பிடாப்ல, கூப்பிட்டு நம்ம
நம்ம பிளான்ல சின்னதா ஒரு சேஞ்ச். நம்மள எதிர்த்து வர போறவங்க கிட்ட ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கலாம், ஆனா நாம சில பேர் தான் இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிறது ஆளுக்கு ஒரு ஒரு கன்னு, இதை வச்சுதான் அவங்க எல்லாருமே நம்ம சமாளிச்சானோ. அதனால உங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு தோட்டாவையும் நீங்க பார்த்து பயன்படுத்தணும். பீக்கி பிளைண்டர்ஸ்னா யாருங்கிறத அவங்களுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் நம்ம ஹீரோ பயங்கரமா வீர வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம இன்ஸ் காமிக்கிறாங்க. இன்ஸ் கிட்ட ஏட்டையா போய் இந்த மாதிரி ரெண்டு கேங்க்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க போது, ஏகப்பட்ட பேர் செத்து அப்படியே பொணமா குவிய போறானுங்க, ஏதாவது பண்ணி அதை நம்ம தடுக்கணும் வைக்கணும் பேசிட்டு இருக்கும் போது இன்ஸ் இருக்கட்டும், ஆனா ஒரு போலீஸ்காரன் அந்த ஏரியா பக்கம் போக கூடாது, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு அந்த ரெண்டு கேங்க சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆனா உண்மையிலேயே அந்த முதலாளி கேங்குக்கு நம்ம ஹீரோ பத்திர இந்த மேட்டர் எல்லாம் போட்டு கொடுத்தது, இன்னைக்கு போய் போட போறாங்கன்ற மேட்டர் கூட எல்லாத்தையுமே சொன்னது சாச்சா நம்ம இன்ஸ் தாங்க. நல்ல போதையில நம்ம ஹீரோ அந்த சரக்குத்தி கொடுத்த பொண்ணு கிட்ட எப்பயோ ஒளரிப்பான் இந்த பிளான பத்தி. இவ ரொம்ப சின்சியரா அப்போ இன்ஸுக்கு இருந்ததுனால இன்ஸு கிட்ட மேட்டர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. அதை நல்லா ரொம்ப சரியா பயன்படுத்தி இன்ஸ் இப்போ தனக்கு போட்டியா இருக்கிற நம்ம ஹீரோவை போட்டு தள்ள பாக்குறான். அதனாலதான் போலீஸ் வேலையும் இந்த போலீஸ் நேர்மை நியாயம் கட்டுப்பாடு இது எல்லாத்தையுமே தாண்டி முதலாளி கேங்கு கிட்ட எல்லா மேட்டரையும் போட்டு கொடுத்து இப்போ முதலாளி கேங்கு நம்ம ஹீரோவன் கேங்க போட்டு தள்ளதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய எண்ணிக்கையில வந்துகிட்டு இருக்காங்க. இன்ஸ் ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்காருங்க. போறதுக்குள்ள எப்படியாவது இங்க ஒரு பாதி பேரை போட்டு தள்ளி மட்டையாக்கிட்டு தான் போகணும்னு தான் இந்த ஸ்கெட்சை போட்டிருக்காப்ல போல மனுஷன். எல்லாம் செத்து பொணமா குவியட்டும், அதுக்கப்புறம் போய் பாடியை தூக்கிட்டு வருவோம், என்ன சொல்றீங்க அப்படின்னு ஏட்டையாட்ட கேட்க ஏட்டையா கப் சுப்புனா ஆயிரு. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வீராபிதேசம் எல்லாம் பேசிட்டு இருந்தாருல, இப்போ ஒருவேளை இப்ப நடக்க போற இந்த சண்டையில நாங்க செத்துட்டோம்னா அண்ணதம்பிங்க நாலஞ்சு பேரும் செத்து போயிட்டோம்னா இங்க எல்லாருமே பக்கத்து பக்கத்துல புதைக்கணும், இதுதான் எங்களோட கடைசி ஆசைன்னு ஒருவேளை செத்தா அப்படின்னு சாகுறதுக்கும் இவங்க தயாராய்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா அது எல்லாத்தையும் தாண்டி தான் காதலிச்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு இப்படி தனக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு கொஞ்சம் மன வருத்தத்துல வேற இருக்காப்ல மனுஷன். அதே சமயம் அந்த பக்கம் முதலாளியோட குரூப் எத்தனை பேருன்னு பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரியே யூனிஃபார்ம் மாதிரி போட்டுக்கிட்டு முது 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 முதுனு வரானுங்க. அதே சமயம் நம்ம பசங்க பாருங்க இருக்கிறது ஒரு அஞ்சாறு பேர் தான், ஆனா பயங்கர ஹீரோயிசத்தோட பாஷா பாஷா அப்படிங்கிற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ஸ்டைல நம்ம பசங்க இருக்கிறது பொடி பொடி கன்ஸ் தான். அதுல இருக்கிற தோட்டாவோட சைஸும் சின்ன சின்னதா தான் இருக்கும், சுட்டா கூட ஓரளவு டிஸ்டன்ஸுக்கு தான் போகும், அதுக்கு மேல தோட்டாக்கள் போகாது பாயாது. அந்த பக்கம் அந்த பசங்க கையில எல்லாம் பாருங்க எல்லாம் அந்த பழைய காலத்து பெரிய பெரிய துப்பாக்கியா வச்சிருக்காங்க. தோட்டா சைஸ் ரொம்பவே பெருசு, ரொம்ப தூரம் அந்த புல்லட்டுக்கனால அந்த தோட்டாக்களால டிராவல் பண்ணி போக முடியும். இருந்தாலும் தூரத்துல இருந்து டப்பு டப்புன்னு சுடாம பக்கத்துல வந்து அவர் பேசுறாருங்க. இந்த பக்கம் நம்ம கேங் அந்த பக்கத்துல அந்த கேங் நேருக்கு நேரா பக்கத்து பக்கத்துல நின்னு பேசிக்கிறாங்க. நா தம்பி எங்களை பாத்தியா, எத்தனை பேரு எங்க கிட்ட இருக்கிற கண்ணை பாத்தியா, அந்த கண்ணில் இருக்கிற தோட்டாவோட சைஸ பாத்தியா, சுட்டா எவ்வளவு கிலோமீட்டர் போகும் தெரியுமா, எங்க கூட சண்டை பண்ண வர தம்மா துண்டு துப்பாக்கி தூக்கிட்டு வர உன் கூட சண்டை போட்டா எனக்கு அவமானம்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சீன் போடுறாப்ல இந்த மனுஷன். அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா என் கிட்ட இருக்கிற ஆட்கள் கம்மி தான், எங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியோட சைஸும் சின்னதுதான், ஆனா உங்க எல்லாத்தையும் வச்சு செய்யற ரேஞ்சுக்கு என்கிட்ட ஒரு கன் இருக்கு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களா அதை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேர் வராங்க. செத்து போனதா நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம டேனி வரா. டேனி பின்னாடியே ஒருத்தவன் கையில அத்தா தண்டி கண்ண தூக்கிட்டு வரான்ல, அது யாரும் தெரியுதா, சாச்சா நம்ம கம்யூனிஷ மச்சான் தான். அந்த கன்னோட சைஸ பார்த்ததுமே எதுக்க நிக்கிற இந்த பசங்களுக்கு எல்லாம் உச்சாவே வந்துருதுங்க, எல்லாம் மிரள்றானுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் பின்வாங்கினா முதலாளியோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துடும் இல்லையா, அதனால இருந்து ஒரு கை பாக்கலான்னு அவருக்கு தில் இருக்கு. ஆனா சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு இல்ல, இருந்தாலும் முதலாளி நகர மாட்டேங்கிறாரு, அவங்க வேற வழி இல்லாம துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவோம் சுட்டுடுவோங்கிற மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் குழந்தைய தள்ளிக்கிட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி ஆடா செல்ஃபி வராங்க. ரெண்டு கேங்க்கு நடுவுல அசால்ட்டா நின்னு ரெண்டு பேரையும் பார்த்து கேக்குறாங்க. இந்த பக்கம் என் புருஷன் நிக்கிறான், என் அண்ணன் தம்பி எல்லாம் நிக்கிறாங்க, அந்த பக்கம் உங்களுக்கும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அம்மா கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை குட்டின்னு ஒரு பெரிய குடும்பமே உங்களை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க, நீங்க மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவீங்க, செத்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பம் என்ன பாடுபடுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, துப்பாக்கி எடுத்து சண்டை போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு தடவை நாம செத்து போயிட்டோம்னா நான் குடும்பம் அடுத்த நாள் வேலை அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கும் மீறி நீங்க சண்டை தான் போடுவீங்கன்னா சண்டை போடுங்க, நான் நகர மாட்டேன், இது ஒருக்கான என் குழந்தை இதுவும் நகராது, நாங்க இங்க தான் நிப்போம் அப்படின்னு நிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு ஆப்போசிட்ல நிக்கிற அந்த கேங்கோட பசங்க எல்லாம் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க, திணறானுங்க. எல்லா பேருக்கும் ஏதோ ஒரு செகண்ட் தாட் வருதுங்க. தான் கூட இருக்கிற பசங்க எல்லாம் இப்படி ஜர்க்காரத பார்த்துட்டு முதலாளியும் ஆமா உன் தங்கச்சி சொல்றது எல்லாமே சரிதான் தம்பி, எதுக்கு தேவையில்லாம ரெண்டு கேங்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு நிறைய பேர் செத்துக்கிட்டு பிரச்சனை அவனுக்கு எனக்கு தானே, நாங்க ரெண்டு பேரும் ஒத்தைக்கு ஒத்த பாக்குறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுக்கிறாங்க. துப்பாக்கி எடுத்து சும்மா டப்பு டப்புனா சுட ஆரம்பிச்சிடறான். துப்பாக்கி தோட்டாக்கள் நம்ம ஹீரோவோட தோள்பட்டைய தொலைச்சுக்கிட்டு அந்த பக்கம் போது பொத்துன்னு ஹீரோ கீழே விழுகிறான். அடுத்த புல்லட்டும் வருதுங்க, ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோவோட நெஞ்ச நோக்கி வருது, நடுவுல விழுந்து அந்த புல்லட்டை தான் மேல வாங்கிக்கிறாப்ல செத்து போனதா எல்லாரும் நினைச்ச மனநலம் பாதிக்கப்பட்ட நம்ம டேனி, டேனிக்கும் கரெக்டா நெஞ்சு பகுதியிலேயே பட அங்கேயே விழுந்து செத்து போறான். இதனால காண்டான நம்ம ஹீரோவும் அவர் துப்பாக்கி எடுத்து நீட்டா முதலாளியோட நெத்தி பொட்டிலேயே குறிபாத்து ஒரு சுடு, ஒரே புல்லட் தான் சம்பவ இடத்திலேயே முதலாளி காலி.
அலி உங்க முதலாளியே சொன்னால பிரச்சனை எனக்கு அவனுக்கு தான் ஒத்தை கொத்த பாப்போம்னு பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஒத்தை கொத்த நாங்களே பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்றாப்ல மனுஷன் அதை கேட்டதுமே ஆப்போசிட் டீம்ல தலையே இல்லாம வாழுங்க எப்படி ஆடும் தலையோட பாடிய தர தரன்னு இழுத்துக்கிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடறானுங்க இந்த பக்கம் நம்ம பசங்க நம்ம ஹீரோக்காக உசுர விட்ட டேனியோட பாடியை தூக்கிக்கிட்டு போறாங்க ஹீரோவை கூட்டிட்டு போய் அவனோட உடம்புல பாஞ்ச அந்த தோட்டாக்கள் எல்லாத்தையுமே நோண்டி எடுக்கிறாங்க நம்ம பசங்களும் வழியில மனுஷன் கதறுவான் ஆனாலுமே தோட்டாக்கள் எல்லாத்தையுமே வெளியெடுத்துறாங்க உசுருக்கு ஒன்னும் பெருசா சேதாரம் இல்லைங்க டேனியோட பாடி இங்க எல்லாரும் பார்க்க டேபிளுக்கு மேல நடுவுல கிடக்கு இந்த கேங்ல இருக்கிற அத்தனை பேருமே செத்து போன டேனியை பார்த்து அவனுக்கு அந்த இறுதி மரியாதை அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா கொடுக்குறாங்க அதே சமயம் அந்த பக்கத்துல ஏட்டையா போய் இன்சுகிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாப்ல நடந்து முடிஞ்ச இந்த சண்டையில நமக்கு கிடைச்சது ஒரே ஒரு பாடி அது அந்த முதலாளியோட பாடி தான் வேற எந்த பாடியும் கிடைக்கல அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போறாப்ல ஏட்டையா இன்னைக்கு நடந்த சண்டையில பிகி பிளெண்டர்ஸ் தான் ஜெயிச்ச மாதிரி தெரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு போக இதை கேட்டது இன்சுக்கு பயங்கர கோவம் நம்மால நம்ம ஹீரோக்கே டஃப் கொடுக்கற ஒரு பெரிய புடிங்கி தாங்க ஏன்னா பிளான் ஏ சொதப்பிடிச்சு இப்போ அவர் பிளான் பி ஏ எக்ஸிக்யூட் பண்ண போறாராம் அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோக்காக உசுர கொடுத்த டேனியோட பாடியை புதைச்சு இறுதி மரியாதை எல்லாம் செய்யறாங்க அப்புறம் கொண்டாட்டத்துக்கான நேரம் ஒரு வழியா சண்டை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு தலையவே போட்டு தள்ளிட்டாங்க எல்லா பேரும் சரக்கு அடிச்சு கொண்டாடுறாங்க ஜெயிச்சத அங்க இருக்கிற எல்லா பேருக்குமே சரக்கு ஊத்தி கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம ஹீரோ நேரா அந்த பொண்ணை பார்க்க தாங்க போறான் பார்த்தா அவங்க இந்த ஊரை விட்டு கிளம்பி போறதுக்காக பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே தெரியும் தெரிஞ்சும் இவ எதுவுமே பண்ணலங்க அந்த பொண்ணை ஏன்னா அந்த லெவலுக்கு இவன் உசுறு குசுரா காதலிக்கிற அந்த பொண்ணை அதே மாதிரிதான் அவளும் அவ ஒரு போலீஸ்காரி பட் அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவளும் சில விஷயங்களை பண்ணிருக்கா அவளும் உசுறு குசுரா நம்ம ஹீரோவை காதலிக்கத்தான் செய்யறா நீ நானும் எதிரெதிரில் வேற வேற இடத்துல நிக்கிறோம் எதுக்கு இந்த பஞ்சாயத்தை தொல்லை இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எங்கேயாவது போய் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க நம்ம ஹீரோ கேப்பானா கேட்கல எனக்கு நிறைய பிளான் இருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல அப்படியா சரி நீ பிளான் பண்ணத நீ நினைச்சதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு ஒரு அட்ரஸ் எழுதி கொடுக்குறாங்க அந்த அட்ரஸ்ல தான் இவங்க நம்ம ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்க போறாங்களா ஒரு குட் பை சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிட இவனும் சோகத்தோட அந்த பாப்புக்கு வரான் இங்க வந்து இன்னொரு நல்ல செய்தி நம்ம முதலாளியவே போட்டு தள்ளிட்டதுனால இப்ப எல்லாருமே நாம சொல்றதுதான் சட்டங்கிறதையும் இந்த ஏரியாவே நம்ம கண்ட்ரோல் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பசங்க ஏதோ ரவுடி செத்த அரவரைய ஆரம்பிச்சாங்க ரவுடி ஃபேமிலின்னு பேர் எடுத்தாங்க இப்போ இவங்க ஒரு கம்பெனியே உருவாக்கிருக்காங்க அந்த கம்பெனி மூலமா தான் அந்த பெட் எல்லாம் கட்டுறது லைசென்ஸை வச்சு பெட்டை கட்டி பணம் எல்லாம் சம்பாதிக்கிறது கம்பெனி பேர் என்ன தெரியுமா ஷெல்பி பிரைவேட் லிமிடெட் லிமிடெட் கம்பெனியவே ஃபார்ம் பண்ணிட்டானுங்க நாம இப்போ மூணாவது இடத்துல இருக்கோம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ரொம்பவே குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சியை பார்த்தது நாம மட்டும்தான் சொல்ல அதுக்கும் எல்லாரும் சேர்ந்து ஹே அப்படின்னு குசியாரானுங்க சரக்கடிச்சு கொண்டாடுறானுங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோ மட்டும் சைலண்டா போய் ஒரு லெட்டர் எழுதுறாப்ல யாருக்கு எழுதுறாப்ல அந்த பொண்ணுக்கு தான் எழுதுறாப்ல எனக்கு துரோகம் பண்ண என்னை எதிர்த்த எல்லா பேரையுமே நான் காலி பண்ணியிருக்கேன் ஆனா மொதோதரவை எனக்கு துரோகம் பண்ண என்னை எதிர்த்த ஒன்ன நான் காதலிக்கிறேன் எனக்கு ஒரு மூணு நாள் டைம் கூட நீ சொன்னதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவெடுக்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இப்ப யோசிக்கிறாரு செகண்ட் தாட் வருது பொதுவா இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியலன்னா நம்மளால என்ன பண்ணுவாருனா ஒரு காயின் எடுத்து பூவா தலையான்னு சுண்டிப்பாப்பாப்ல இவர் கேட்டதை விழுந்ததுன்னா இவர் நினைச்சத முடிப்பாப்ல இல்லையா என்ன பண்ணணும் முடிவு பண்ணியிருந்தாரோ அந்த பிளான டிரா பண்ணிடுவாரு அந்த மாதிரிதான் இப்பயும் சுண்டி விடுறாப்ல பூ விழுந்ததா தலை விழுந்ததா தெரியலங்க அந்த பக்கம் அந்த பொண்ணை காமிக்கிறாங்க ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ தான் போய் பார்த்து லெட்டர் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா அட்டங்குன்னியா அந்த பெருசு இன்சு அங்க வந்து நிக்கிறாப்ல துப்பாக்கி முனையில அந்த பொண்ணை நிப்பாட்டுறாப்ல அப்படியே குறி பார்த்து நிக்கிறாரு டப்னு ஒரு துப்பாக்கி சத்தம் போட்டாப்ல நினைக்கிறேன் அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ காயினை சுண்டி விட்டார்ல அவர் கேட்டது விழுந்ததா இல்ல விழலையா அப்படிங்கறதுலயும் ஒரு கிளாரிட்டி இல்ல அந்த பக்கம் அந்த பொண்ணோட நிலைமை என்னாச்சு கொண்டாரா இல்லையா தெரியல இந்த பக்கம் இவன் காயினை சுண்டி விட்டான் என்ன விழுந்துச்சு தெரியல அடுத்த எபிசோட்ல இது எல்லாத்துக்கும் விட கிடைக்கும் மறக்காம வந்து பாருங்க அடுத்த எபிசோட் சீசன் 2 ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட் மறக்காம வந்து பாருங்க தேங்க்யூ